ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृणन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये मूकं करोति वा चालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुद्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणादे निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं विवदभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कस्मिन् जन्मणि अमि मह्यं पितरो मातरो भवन् कर्मभिर्ब्राम्यमाणस्य देवतिर्यङ्ग्रियोनिषु भगवान् शुकाचार्यर् वृत्रासुरनु पूर्वजन्मकथयै चिक ஒரு ஜென்மத்தில் விருத்ராசுரன் சித்திரகேதுவாக சித்திரகேது என்ற பெயரில் ஒரு ராஜாவாக வாழ்ந்து வந்திருந்தான் பல இருந்தும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத க நேரத்தில் ரிஷியினுடைய அனுகிரகத்தினால் அவனுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை அவனுடைய சுக்கத்துக்கும் துக்கத்திற்கும் காரணமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்து சென்றார் இது போன்ற எச்சரிக்கைகள் சாதுக்களுடைய முகத்திலிருந்து வரும்பொழுது பொதுவாக சாதாரண மனம் அதை எச்சரிக்கையாக ஏற்றுக்கொள்வதில்லை ஏதோ சுவாமி சொல்கிறாருன்னு போயிடும் ஆனால் வாழ்க்கையில் அது உண்மையாகும் பொழுது அந்த உண்மையை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் இல்லாத நிலையில் மனம் வேதளிக்கின்றது அதுபோலவே இந்த சித்திரகேதனுடைய மனமும் தன் குழந்தை இறந்துவிட்டதை நினைத்து வேதளிக்கின்ற நேரத்தில் மறுபடியும் அதே அங்கிரச ரிஷியும் நாரத ரிஷியும் அவனுடைய அரண்மனைக்கு வந்து தத்துவ உபதேசங்களை செய்கின்றார் வாழ்க்கையினுடைய மிக மிக பெரிய தத்துவம் வாழ்க்கை என்பது தாத்காலிகம் அனித்யம் எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் சரி அசிங்கமானதாக இருந்தாலும் சரி இன்பத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி துன்பத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி வாழ்க்கை என்பது தாத்காலிகம் அனித்யம் வாழ்நாளெல்லாம் சுகத்தை அனுபவித்தவங்க யாரும் இல்லை வாழ்நாளெல்லாம் துக்கத்தை மட்டுமே அனுபவித்தவங்களும் யாரும் இல்லை மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ தாம் ஸ்திதி ஸ்திதிஷஸ்வ பாரத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றார் வாழ்க்கை நீ வந்து வருகின்ற இன்பத் துன்பங்களை சமமான பார்வையுடன் பார்த்து கொள்ள சக்தி படைத்தவனாக இருந்தால் வருகின்ற இன்பத் துன்பங்கள் உன்னை பாதிக்காது என்று சொல்லுகின்றார் துன்பங்களால் பாதிப்பு துன்பங்களை வைத்து அல்ல அந்த துன்பங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை வைத்து ஒரே விஷயம் ஒருவருக்கு துன்பமாக இருக்கின்றது ஒரு இன்னொருவருக்கு இன்பமாக அமைந்து விடுகின்றது அப்போ அதை பார்ப்பவர் அல்லது அதை எடுத்துக்கொள்பவர் எந்த விதத்தில் பார்க்கின்றார் எந்த விதத்தில் எடுத்துக்கொள்கின்றார் என்பதை பொறுத்தே அதனுடைய பாதிப்பு இருக்கின்றது எனவே ஒருவன் வாழ்க்கையை சமநிலையில் வைத்து பார்க்க வேண்டும் எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் வந்த காரணத்தினாலேயே ஏதோ ஒரு நாள் சென்றுவிடும் வந்த காரணத்தினாலே ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருக்கின்றது அந்த காரணத்தை நாம் அதன் மூலம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது செல்லும் பொழுது கை அசைத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை இருக்கணும் ஆனால் சாதாரண மனித மனம் அதற்கு பக்குவப்படாத காரணத்தினால் தனக்கு எதெல்லாம் இன்பம் தருகின்றதோ அதெல்லாம் வரும்பொழுது ஆனந்தப்படுகின்றது அது சென்று விடும் பொழுது துக்கப்படுகின்றது எல்லா தாய் தகப்பனுக்கும் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு ஆனந்தத்திற்குரிய விஷயம் யாரும் அழுது கொண்டே பிள்ளையை பெற்றுக்கொள்வதில்லை தாய் அழுதாலும் சந்தோஷமாக அழறா வலியினால அழறாலே தவிர ஐயோ இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து பிறந்துட்டேன்னு எந்த தாயும் அழகிறத அப்போது பிள்ளை பேர் என்பது பாக்யம் சுகத்தை தருகின்றது ஆனால் அந்த பிள்ளை பேற்றில் ஒரு விஷயம் ஒளிந்து கொண்டிருக்கின்றது அது என்ன என்றால் ஒன்று அந்த பிள்ளை நம்ம விட்டு சென்றுவிடும் அல்லது நாம் அந்த பிள்ளையை விட்டு சென்று விடுவோம் இது அனித்தியம் என்ற பாவனை இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பிள்ளை பேர் மட்டுமல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் இது அனித்தியம் ஏதோ ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில் நமக்கு எல்லா சேர்க்கையும் உண்டாகின்றது எல்லா பிரிவும் உண்டாகின்றது அந்த பாடம் என்னவென்றால் வைராகியம் பரீட்ச லோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதம் ஆயாது ஒருவனுடைய மனது வந்து பிராமணத்துவத்தோடு இருந்தால் சிந்தனை சக்தி உள்ளதாக இருந்தால் மன தூய்மை உடையதாக இருந்தால் ஒரு விஷயம் அவனுக்கு புரியும் என்னென்ன நாஸ்தி அக்கிருத்த கிருத்தேனே நித்தியமான வஸ்து இந்த உலகத்தில் எந்த வஸ்தும் இல்லை ஈஸ்வரனை தவிர வேறு எந்த வஸ்தும் நித்தியமான வஸ்து இல்லை எல்லா வஸ்துக்கும் ஒரு பலன் இருக்கின்றது ஆனால் அது நித்தியமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது முட்டாளத்தனம் இந்த வைராக்கியம் மனப்பக்குவத்தினுடைய வெளிப்பாடு அந்த மனப்பக்குவம் வருவதற்கு இத்தனை நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றன அதே போன்று சித்திரக்கேதனுடைய வாழ்க்கையிலும் இந்த புத்திர பாக்கியம் வந்து அவன் புத்திர சோகத்தினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும்போது அங்கிரஸ் ரிஷியும் நாரதரிஷியும் ரிஷியும் இதை சொல்லுகின்றார்கள் யாரை நீ புத்திரன் புத்திரன் என்று சொல்லுகின்றார் அவனுடைய சரீரத்தை சொல்லுகின்றாயா அல்லது அந்த சரீரத்தை கொண்டிருக்கின்ற ஆத்மாவை குறித்து சொல்லுகின்றாயா சரீரத்தை நீ சொல்லுவதாக இருந்தால் அந்த சரீரத்துக்குள்ளவே எத்தனையோ சரீரங்கள் இருக்கின்றன நம்முடைய உடலில் இருக்கின்ற எல்லா பகுதிகளும் ஒவ்வொரு செல்லுனால் ஆனதுன்னு ஒவ்வொரு செல்லும் ஒரு சரீரம் தானே அப்போ எந்த பகுதிக்காக எந்த பகுதி எழுந்து விட்டதா எழுந்து விட்டாய் என்று நீ அழுகின்றாய் ஆனால் உடல் என்பது என்று ஒன்று ஒரு தோற்றமை தவிர அதன் உற்பத்தியும் அதன் மறையும் ஒரு தோற்றமை தவிர உண்மை அல்ல என்ற உண்மையை சொல்லுகின்றார் இந்த ராஜனுக்கு இது சற்று புரிந்தாலும் அவனுடைய மனைவிக்கு இது புரியவில்லை அவள் என்ன நினைக்கின்றார் இந்த சாதுக்கள் எல்லாம் இப்படி வந்து ஏதாவது ஒன்று அழும்போது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிவிடுவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த சாதுக்களுடைய சக்தியை வைத்து தன்னுடைய மகனை உயிரோடு கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஆசை கொண்டவளாக அந்த சாதுக்களிடம் இவள் சொல்லுகின்றார் நீங்கள் இதை சொன்னால் புரிகிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ப முடியல இதே வார்த்தையை என்னுடைய குழந்தை சொல்லட்டும் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைம்மா நீ யாருன்னு என்னை என்னுடைய குழந்தை கேட்கட்டும் அப்போது நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நாரத பகவான் என்ன பண்ணுவார் தன்னுடைய தவறு சக்தியின் மூலமாக அந்த ஜீவனை அழைப்பார் குழந்தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய பிரிவாற்றாமையால் அழுகின்றார் இந்த உடலில் மறுபடியும் நீ வந்து அவரை சந்தோஷப்படுத்தி இந்த உடல் மூலமாக பல உலக விஷய போகங்களை அனுபவித்து மறுபடியும் எப்பொழுது உனக்கு தீர்க்க ஆயுள் முடிகின்றதோ அப்பொழுது நீ இந்த உடலை விட்டு சென்று விடலாம் வா அப்படின்னு சொல்கிற உடனே அந்த ஜீவன் மறுபடியும் பேசுகின்றது அந்த பேச்சு தான் கஸ்மின் ஜென்மனி மையம் பித்தரோ மாதரோ அபவன் எந்த ஜென்மத்தில் இருந்த என்னுடைய தாய் தகப்பன் கூப்பிடுறாங்கோ அப்படின்னு கேட்ட கர்மபிகி தேவ திரியங் இன்று யோனிஷு பிராமியமானசியர் அது தன்னுடைய ஜீவத்துவ நிலையிலிருந்து பேசுகின்றது சரீர நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது தானே அப்பா அம்மா எல்லாம் தான் ஜீவன் என்ற நிலையிலிருந்து பேசுகின்ற பொழுது அது சொல்லுது நான் ஒவ்வொரு யோனியாக ஒவ்வொரு தாயிடமும் நான் கர்ப்பத்தில் இருந்து வந்திருக்கிறேன் அது மானிட கர்ப்பம் மட்டுமல்ல தேவ திரியங் என்று யோனிஷு தேவர்களுக்கும் குழந்தையாக பிறந்திருக்கிறேன் திருஞங் ராட்சஸர்களுக்கும் அல்லது விலங்குகளுக்கும் குழந்தையாக பிறந்திருக்கிறேன் எந்த ஜென்மத்தில் என்னுடைய அப்பா அம்மாவாக இருந்தவங்க என்னை கூப்பிடுறாங்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கின்றது யாவஸ்தூனி பன் யானி ஹே மாதீனி தத்தா பர்ஜட்டந்தீ நரஸ்வேவம் ஜீவோ யோனிஷு கத்ருஷு நித்யசிய அர்த்தசிய சம்பந்தோ அப்போ இந்த தாய் கேட்கலாம் இது என்ன இப்போதானே வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போனே அதுக்குள்ளே எங்களை மறந்துட்டியா எந்த ஜென்மத்திலிருந்து அப்பா அம்மான்னு கேட்குறியே அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா அதற்கு பதிலாக இந்த ஜீவன் சொல்லுகின்றது இந்த ஜீவாத்மா சொல்லுகின்றது உங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இருந்தாலும் எது வரைக்கும் அந்த சம்பந்தத்துக்கு இருப்பு இருக்கின்றது எதுவரை அந்த சம்பந்தம் உண்மையாகும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை தருகின்றது ஒரு பொற்கல்லன் இருக்கின்றான் நிறைய தங்க நகைகளை செய்கின்றான் இன்னொருவர் வந்து அந்த தங்க நகைகளை வாங்கி கொண்டு சென்று விடுகின்றார் இந்த பொற்கல்லனுக்கு இந்த தங்க நகைகளிடம் எவ்வளவு நேரம் சம்பந்தம் இருக்கும் எவ்வளவு நேரம் அவர் கையில் இருந்தது அவ்வளோ நேரம் சம்பந்தம் எப்போ இன்னொரு கை மாறிடுதோ அப்போ அந்த சம்பந்தம் போயிடுது யதா பன்யானி ஹேமாதீனி வஸ்தூனி கத்திருஷு நிருஷு ததா பரியட்டந்தி எஸ்ய அர்த்திய தாவத்து சம்பந்தகா தாவத்து ஏவ மமத்துவம் இது என்னுடைய தங்கம் என்னுடைய தங்கம்னு சொல்லி எது வரைக்கும் அந்த பொருட்களினுடைய மனதில் என்ன இருக்கும் விற்காத வரைக்கும் தான் வித்துட்ட பிறகு அது கை மாறின பிறகு அது இன்னொருவருக்கு சொந்தமாகி விடுகின்றது ஏவம் ஜீவகா யோனிஷு நரேஷு அதுபோலதான் ஒரு ஜீவனுக்கு தாய் தகப்பன் என்ற உறவுகள் எல்லாம் அந்த சரீரம் இருக்கும் வரைதான் எப்பொழுது சரீரம் மறைந்து விட்டதோ அப்பொழுது இந்த உறவுகளும் அதனால் ஏற்பட்ட பந்தங்களும் மறைந்து விடுகின்றது இன்னொரு விதமான உறவும் இன்னொரு விதமான பந்தங்களும் ஏற்படுகின்றன ஏவம்யோ நிரஹா யாவது எத்ரோபலப் தாவது ஹி தஸ்ய தத்து எதுவரை இந்த சரீரம் இருக்கின்றதோ அதுவரை தான் அவன் மற்ற சரீரங்களுடன் இது என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய நண்பன் சகோதரன் சகோதரி என்று பழக முடியும் சரீரம் மறைந்த பிறகு ஏவம் எத்த யாவது உபலம்பியதே தாவத்து தஸ்ய தத்து ஸ்வத்துவம் ஹி இவர்கள் என்னுடையவர்கள் என்ற மமத்துவம் என்னுடையவர்கள் என்ற இந்த பந்தம் அந்த சரீரம் இருக்கின்ற வரைக்கும் தான் யோனிகதா அப்பி ச நித்யா நிரகங்கிருதா உண்மையில் பார்த்தா அந்த ஜீவன் யாரிடமும் சம்பந்தப்படாதவன் எனவே ஷரீர சம்பந்தம் அனித்தியமான சம்பந்தம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தல ஆட்டலாம் புத்தியும் சொல்லும் கரெக்டு தான் சுவாமி சொல்கிறாரு ஆனால் மனசு மட்டும் ஏற்றுக்காது எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை யமன் வசத்தில் கொடுத்து விட்டு அழுது சாதுக்களாக நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு அது அந்த கதையெல்லாம் தெரியும் ஒரு தாய் இருபத்தைந்து வயது குழந்தையை எழுந்துவிட்டு வந்து அழுது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போது திடீர்னு சாரதாதேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஒரே ஒரு வார்த்தை வந்தது உங்கள் குழந்தை எங்கேயும் போகலாமா நம்ம கோயிலில் இருக்கிற பக்கத்துல பக்கத்தில் உக்காந்துட்டுருக்கிறான் போய் பாருங்கோ அப்படின்னுட்டு அது என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த அம்மா அது அப்படியே உண்மையை எடுத்துக்கினேன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குரு எப்படி தான் குழந்தை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்களாம் அந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வந்து குருமஹராஜுக்கு மூன்று வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் பிரசாதமாக நைவேத்தியம் செய்து கொண்டு வருகின்றார் இப்பொழுது எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா சொல்லுவாங்கோ நீங்கள் சொன்னது சத்யந்தா மகாராஜ் குருமாராஜ் கூட தான் அவன் விளையாடிட்டு இருக்கிறான் அதான் ஸ்வீட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்றான் அப்போது என்ன சொன்னாலும் மனசு வந்து இது தாத்காலிகன்றதை மட்டும் ஒத்துக்கிறதே இல்லை ஆனால் ஒத்துக்கிறதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா அதான் உண்மை ஒத்துக்காமல் இருந்தால் உலக பந்தங்கள் தற்காலிகம் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருந்தால் பெரிய பாரம் அது அந்த பாரத்தை நம்ம பெரியவங்கள்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்ற ஒரு குருட்டு தைரியத்தை வைத்து கொண்டிருந்தால் இந்த பாரம் இருக்காது அது குருட்டு தைரியம்தான் எது நடந்தாலும் நன்மைக்கே ஒரு குடியானவனுடைய மகன் குதிரையில் ஏறி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்து கால் உடைந்து விடும் எல்லோரும் வந்து இந்த குடியானவனிடம் விவசாயியிடம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல பையன் நீ உங்கள் பையன் கால் உடைஞ்சிடுத்தேன் அவருக்கு என்ன கருத்துன்னா வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு விடாது இன்னும் அங்கே பையன் கால் உடைஞ்சி விழுந்து கிடக்கிறேன் எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே ஒரு ரெண்டு மூணு நாளில் அரசு ஆணை பிறப்பிக்கப்படும் அடுத்த தேசத்திலிருந்து போர் மூண்டு விட்டது அந்த போருக்கு எல்லாரும் வந்து சண்டை போடணும் அதனால் யாரெல்லாம் ஆண்மகனை பெற்றிருக்கின்றார்களோ எல்லோரும் அங்கவங்க வீட்டில் இருக்கிற ஆண்மகனை இளைஞர்களை கொடுக்க வேண்டும்னு அரசாணம் வந்துடும் இவனுக்கு கால் உடஞ்சதுனால இவனை விட்டுட்டாங்க அந்த போர் நடந்து சென்றவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் இந்த குழந்தை தப்பிச்சுட்டான் கால் உடஞ்சதோடு தப்பிச்சான் அப்ப எல்லாரும் வந்து அழுதப்போ விவசாயி சொல்றாரு பாத்தீங்களா எல்லாம் நல்லது அப்ப கால் உடஞ்சது அனுகிரகமாக சாபமா அனுகிரகமாக சாபமா நமக்கு தெரியல பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க எது நடந்தாலும் அனுகிரகம் எடுத்துக்கோ ஷாபமே வந்தாலும் அனுகிரகன்னு எடுத்துக்கோ அப்படி எடுத்துக்கிறதுனால என்ன நன்மை எடுக்காததுனால அதை ஒத்துக்கொள்ளாததினால என்ன தீமை அல்லது எந்த அளவுக்கு பலு இருக்கு வாழ்க்கையில் நமக்கு வந்து எது பாக்கியம் அப்படின்னு தெரியும் வாழ்க்கையில் எது பாக்கியம் எது அனுகிரகம் அப்படின்னு கேட்டால் பெரியவங்க சொல்கிறாங்க வாழ்க்கையே தான் மனித வாழ்க்கை இருக்கே அதுவே பெரிய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கல எல்லா ஜீவர்களுக்கும் கிடைக்கலையே துர்லபோ மனுஷோ தேகஹா தேகினாம் க்ஷண பங்குரஹா தத்ராபி துர்லபம் மண்ணிய வைகுண்ட பிரிய தரிசனம் இந்த மனுஷ தேகமே தான் எல்லா ஜீவர்களுக்கும் கிடைக்கல அதுலேயும் கூண் குருடு செவிடு இல்லாமல் இருப்பது அரிது அரிது மானிட பிறவி அரிது அதுலேயும் கூண் குருடு செவிடு இல்லாமல் இருக்கிறது இன்னும் அரிது ஏன்னா கூண் குருடு செவிடு இல்லாமல் இருந்தால் தான் சாஸ்திரம் படிக்க முடியும் காது கேட்கலன்னா இந்த சத் சங்கத்தை கேட்க முடியுமா கண்ணு தெரியலன்னா போய் க்ஷேத்திரங்களுக்கு போக முடியுமா பகவானை தரிசனம் பண்ண முடியுமா சாதுக்களை பார்க்க முடியுமா ஸோ அப்படி இருக்கின்ற வாழ்க்கையே நமக்கு மானிட பிறவியே ஒரு அனுகிரகம்தான் அந்த அனுகிரகத்தை நாம் தவறி விட்டுடக்கூடாது வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வரலாம் எது வந்தாலும் என்னை வழிநடத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற ஒரு தைரியம் மட்டும் இருந்துட்டு வச்சுங்க ஒரு ஸ்ரெத்த மட்டும் இருந்ததை நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் தடுமாற மாட்டோம் அது இல்லாததுனால தான் என்ன ஆகுதுன்னா நம்முடைய மனோ வாழ்க்கை மனசை சார்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அது வந்து மிகவும் துன்பத்துக்கு உண்டாகின்றது நம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் வாழ்வது மிகவும் குறைவு மனித மனம் நீங்கள் வேணால் ஒரு நாள் ஒரு நோட் புக் எடுத்து வச்சுங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் யோசித்த விஷயங்களை பற்றி நினைத்த நினைவுகளை பற்றி எழுதி கொண்டே வாருங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பாஸ் டென்ஸாக இருக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபியூச்சர் டென்ஸாக இருக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும் நம்முடைய மனசு எப்போ ஏதோ ஒரு கடந்த காலத்தில் இருந்துகிட்ருக்கோம் இல்லை வருங்காலத்தை பற்றி யோசித்து இருக்கோம் ஆனால் நிகழ்காலத்தில் வாழ்வது மிகவும் குறைவு மனித மனம் நம்ம கையில் இருக்கிற ஒரே சுதந்திரம் இந்த நிகழ்காலத்தை நல்லபடியாக உபயோகப்படுத்துவது மட்டும்தான் கடந்த காலத்தை பற்றி நாம் நினைத்து கொண்டிருந்தாலோ நடந்த இழப்புகளை பற்றி நாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலோ அல்லது வருங்காலத்தை பற்றி பயம் கொண்டிருந்தாலோ நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய முடியாமல் போய்விடும் இந்த பழச பற்றியும் வருகின்ற விஷயங்களை பற்றி நினைத்து கொண்டிருப்பதனால மனம் எந்தெந்த கிளேஷங்களை அடைகின்றது என்பதை நான்கு நிலைகளில் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒன்று இந்த பழைய விஷயங்களும் அல்லது நாம் பயப்படுகின்ற வருங்காலத்தை பற்றிய விஷயங்களும் நம்ம கேட்காமலேயே நம்ம உள்ளத்தில் புகுந்துடும் யாராவது முயற்சி பண்ணி பாருங்களேன் இந்த நாள் இந்த நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வருத்தப்படுவேன் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போடுங்களேன் இந்த நாள் சனிக்கிழமை காலையில் ஒன்பதுல இருந்து ராகு காலம் அதனால பழைய செல்லாம் உட்காந்து வருத்தப்பட்டு அழ போறேன் கொஞ்சம் ஷெடியூல் போடும் பார்க்கலாம் அப்ப நம்மளை கேட்காமலே நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு இவர் யாரு இந்த இழப்பு என்ற இந்த துக்கம் பயம் என்ற இந்த துக்கம் நாம் எப்போ முக்கியமான வேலை பண்ணணும்னு உட்காடுறோமோ அப்போ தான் உள்ள நானும் இருக்கிறேன் என்னையும் நினை பகவானை நினைக்கலான்னு உட்காந்தா பகவான் வர்றதுக்கு பதிலாக வேறு யாராரோ வருவா இன்ட்ரூஷன் பேர் வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் யாராவது நுழைஞ்சாங்கன்னா விடுவோமா ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் இவங்க நுழைஞ்சிடுறா சரி நுழைஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் பரவாயில்ல இந்த பயமோ இந்த சோகமும் நம்ம கேட்காமல் நம்முடைய உள்ளத்தில் நுழைந்து என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து நம்மை துன்பத்திற்கு உள்ளாகின்றது துன்பத்திற்கு உள்ளாக்குகின்ற பொழுது எப்படின்னா இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு நினைச்ச உடனே அதற்கு காரணமா இருக்கிறாங்க இல்லையா அவங்க மேல கோபம் வந்துடும் இந்த இழப்புக்கு காரணமானவர்கள் மேலே கோபம் வந்துடும் வெறுப்புணர்வு வந்துடும் அப்போ என்ன ஆகிடுது மனசாந்தி போயிடுது ரெண்டாவது லெவல் மூணாவது சரி எப்படியாவது வெளியில் மறந்துடலாம் போனது போச்சு மறந்துடலாம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா விடாது பந்தப்படுத்தி இருக்கும் அந்த எண்ணங்கள் நம்மை இம்மொபைலைசேஷன் கொஞ்சம் கற்பனை பண்ணணும் ஒரு ரெண்டு டெரரிஸ்ட் உள்ளே நுழையிறாங்க நம்மளை கேட்காமலே நம்ம வந்து யார் யார் நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம் நம்ம கேக் கேட்க உள்ளே விட்றாங்க உள்ளே நுழைஞ்சு துப்பாக்கி காண்பிச்சு உக்கா அப்படின்றாங்க அப்போ அது வரைக்கும் டிவி பார்த்துட்டு எதுவும் சந்தோஷமாக இருந்ததில்ல அந்த சந்தோஷம் போச்சா நம்மளை கேட்காமல உள்ளே நுழைஞ்சாங்களா நம்ம ஏதோ சந்தோஷத்தில் இருந்தால் அது தான் அடுத்தது என்ன பண்ணுறாங்க கையை கட்டிடுறாங்க காலை கட்டிடுறாங்க இம்மொபைலைசேஷன் வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாமல் செய்து விடுகின்றார்கள் நம்முடைய ஃப்ரீ வில் இருக்குது இல்லைங்களா சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய சக்தி அதை வந்து பந்தப்படுத்தி விடுகின்றார்கள் அதனால் என்ன ஆகி எடுத்துன்னா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுது அந்த டெலிஃபோன் ஒயர்லாம் கட் பண்ணிடுறான் மொபைல் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறான் ஏகே ஃபார்ட்டி செவன் சுற்றி அப்படியே காத்துகிட்டே இருக்கிறான் மூணாவது லெவல் நாலாவது லெவல் வந்து டிசிபேஷன் இந்த வீட்டினுடைய ஓனர் வந்து ஒரு மிலிட்ரியில் வேலை கூட இருக்கலான்னு வச்சுங்களேன் அவர்கிட்டயும் துப்பாக்கி இருக்குது எப்படியாவது தப்பிச்சு இந்த இவங்களை கொலை பண்ணிடலாம் இவங்களை வந்து தீத்து கட்டிடலாம் அப்படின்னா எங்கே கட்டி போட்டிருக்க ஒன்றுமே பண்ண முடியாது நோ ஆக்சஸ் ஃபார் ஃப்ரீடம் இப்படி மனிதனை அப்பப்போ அது நமக்கு எல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரியும் அது கொஞ்சம் ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சினா இது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் அது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு எந்த நேரத்தில் நினைக்கக்கூடாதோ அந்த நேரத்தில் இவங்க வந்து வந்து விடுது அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் பார்த்தா எப்படி போச்சுன்னே தெரியாது கண்ணில் தர தாரையாக கண்ணீர் வரும் கோபம் வந்திருக்கும் பிபி ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அடிக்கடி இந்த மாதிரி விக்டிமைசேஷன் இந்த மாதிரி நாம் துன்பப்படுவதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரே வழி சத்திய அப்படியே ஒத்துக்கணும் எது சத்தியம் எது வந்தாலும் கொஞ்சம் நாள் இருக்கும் போயிடும் வந்து போற விஷயத்தை உபயோகப்படுத்தலாமே தவிர என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடக்கூடாது இது பெரிய சத்தியம் எல்லாருக்கும் கொஞ்சம் யோசிச்சா புரிஞ்சுக்கூடிய சத்தியம் அது நம்மளால நமக்கு வந்து புத்திக்கு எடுப்படுகின்றதோ இல்லையோ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்படியே ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களே இந்த விக்டிமைசேஷன் இந்த எப்போ நடந்த விஷயம் இவர் இருபது வருஷமாக சுமந்துட்டுருக்கிறார் இந்த தாய்மார்கள்லாம் சில சண்டையில் சொல்லுவாங்க அன்னைக்கு உங்கள் அம்மா சொன்னாங்கோ தாலியை கட்டும் பொழுது அப்படின்னா என்றைக்கு இருபத்தஞ்சி அந்த கல்யாண நாள் அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு இவர் சும்மா இருப்பாரா இவர் சொல்லுவார் உங்கள் அப்பா கூட தான் அப்படின்னு அவரு இருபத்தஞ்சி வருஷம் எத்தனை சிந்தனைகள் எத்தனை எண்ண ஓட்டங்கள் ஓடி இருக்கும் ஆனால் இதை மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கா பாருங்கள்ல இந்த அக்கௌண்ட்ஸ் ஷீட்டில் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் இது வந்து ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட துன்பம் இல்லை ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட துன்பம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முடிஞ்சிடுச்சு இது கேரி ஃபார்வேர்டு பண்ணுற துன்பம் யாருது ஜீவனால தான் பெரியவங்க சொல்றாங்க துன்பம் வராதுன்னு எந்த சாஸ்திரத்திலையும் எங்கேயும் சொல்லலை துன்பப்படக்கூடாதுன்னு சொல்லல ஆனா எவ்வளவு படணும் எதுக்காக துன்பப்படணும் அதை யோசிங்க அதுதான் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து இறப்பு வந்துவிட்டால் பன்னிரெண்டு நாள் அழுவதற்கு லைசன்ஸ் கூடி கூடி அழுங்க மூக்கு சிந்தி சிந்தி அழுங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அழுங்க ஆனால் பதிமூணாவது நாள் ஸ்நானம் ஆயிடுத்தா ஸ்ராத்தம் ஆயிடுத்தா அதுக்கப்புறம் எல்லாம் மங்கள திரவியங்களை பூசிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கிறேன் ராமர் கூட அழறார் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே ராமர் கூட அழறார் ஆனால் எத்தனை நாள் அழுதுட்டு இருந்தார் அப்போ இழப்புகளை நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கவே கூடாது இழப்புகள் வாழ்க்கையினுடைய அங்கம் வரவுகள் எப்படி வாழ்க்கையினுடைய அங்கமோ அதுபோல செலவும் வாழ்க்கையினுடைய அங்கம் சர்வே க்ஷயாந்தா நிச்சயாகா பதனாந்தா சமுச்சயாகா எந்த செல்வம் வந்தாலும் வாழ்க்கையில் அது செலவிடப்படும் ராமர் சொல்றார் எந்த வரவு வந்தாலும் அது செலவிட்டு பதனாந்தா சமுச்சரயாக யார் எந்த இடத்துக்கு மேல போனாலும் திரும்பி வந்து தான் ஆகணும் சொர்க்கத்துக்கே போனாலும் டூ அண்ட் புரோ கம்பல்சரி வெறும் டூ மட்டும் இல்லவே இல்லை சையோகா விப்ரயோகாந்தா எந்த சேர்க்கை ஏற்பட்டாலும் அந்த சேர்க்கை ஒரு நாளில் பிரிவு ஏறும் மரணாந்தம் து ஜீவிதம் இந்த ஜீவனம் மரணத்தில் முடிகின்றது இது வந்து எல்லாருக்கும் நிதர்சனமா நடக்கக்கூடிய விஷயம் இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை மீறவே முடியாதுன்றதுனாலே இது சத்தியம் இதை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னா அடுத்த நிலையில் இருக்கிற சத்தியத்தை உணரும் அடுத்த நிலையில் இருக்கிற சத்தியம் என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து அனித்தியமாக இருந்தால் இந்த அநித்தியம் என்ற வார்த்தைக்கே பொருள் எப்போ இருக்கணும் ஏதோ ஒரு நித்திய வஸ்து இருக்கும் எது அந்த நித்திய வஸ்து அப்போ உபனிஷத் சொல்லுது நித்யோ நித்யானாம் சேத்தனச்சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விதுதாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ அனுப்பஷியி தீரா தேசாம் சாந்தி சாஸ்வதி நேஷாம் அனித்தியங்களோட மத்தியிலே நித்திய வஸ்துவாக ஒன்று இருக்கின்றது அது ஈஸ்வரன் இங்கு அங்கும் தேட தேவையில்லை அது உன்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது அந்த ஞானத்தை அடைய வேண்டும் இதைத்தான் இந்த ஜீவனம் சொல்லுகின்றான் ஏஷஹா நித்யோ அவ்ஜயா சூக்மயேவ சர்வாஷ்யஸ்வத ஆத்மாயுணை விஸ்வம் பிரபு இந்த ஜீவன் இருக்கின்றானே குழந்தை என்ற சரீர நிலையிலிருந்து பார்த்தால் அவன் நம்மை விட்டு பிரிந்தவனாக இருக்கலாம் ஆனால் ஜீவன் என்ற ஆத்ம நிலையிலிருந்து பார்த்தால் அவ்வயகா நித்யா சர்வாஷயா ஸ்வத் பிரபு அழிவே இல்லாதவன் இந்திரியங்களுக்கு புலப்படாதவன் எல்லாவற்றிற்கும் ஆசிரியமாக இருப்பவன் ஸ்வத்ருக்கு செல்ஃப் எவிடென்ட் அவன் இருப்பது அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக உணர முடியும் ஆத்ம மாயா குணைகி ஆத்மானம் விஸ்வம் சிருஜத்தை அவனே தன்னுடைய மாயினால் இந்த மாதிரி பலவாக மாறிவிட்டான் அந்த ஈஸ்வரன் தான் ஜீவனாக மாறியிருக்கிறான் இந்த உலகமாக மாறியிருக்கிறான் இது வேதாந்த தத்துவம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி எப்படி பகவான் இந்த உலகமாக வியாபித்திருக்கின்றான் என்பது இதுக்கு உதாரணமும் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நாம் பார்க்கின்றோம் கனவு உலகம் கனவு உலகத்தில் வர எல்லா கேரக்டர்ஸும் யாரு கனவு காண்பருடைய எண்ணங்கள் அதில் இருக்கின்ற தேசம் காலம் இடம் ஓடுகின்ற இடம் ரோடு ட்ரெயின் பஸ் எல்லாம் யாரு இவரு அதில் துரத்துற புலி யார் இவரு அதில் இவர் வச்சுட்டு இருக்கிற சூட் கேஸ் எது இவரு ஓடுறவர் யாரு இவர் அப்போ எப்படி ஒரு சாதாரண ஜீவன் தன்னுடைய நித்ரா சக்தியின் மூலமாக ஒரு கனவு உலகை படைக்க முடியுமோ அந்த கனவுலகில் தானும் நுழைந்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பதாக எப்படி அனுபவத்தை பெற முடியுமோ அதுபோல ஈஸ்வரன் தன்னுடைய மாயா சக்தியினால இந்த நினைவு உலகத்தை படைத்து காத்து அழிப்பதாக ஒரு தோற்றம் திரஷ்டா குணதோஷயோஹோ அந்த ஈஸ்வரனுக்கு அந்த ஆத்மாவிற்கு அந்த ஜீவன் ரூபத்தில் இருக்கின்ற அந்த ஈஸ்வரனுக்கு யாரும் வேண்டியவர்களும் இல்லை வேண்டாதார்களும் இல்லை உறவும் இல்லை பிரிவும் இல்லை நகி அஸ்ய அதிப்பிரியஹா கஷ்டித்து அந்தந்த நேரத்தில் எல்லார்ட்டையும் பழகிறார் அப்புறம் கிளம்பி போயிடுறார் ஏன்னா அவரை தவிர வேற வஸ்து இல்லவே இல்லைன்ற உண்மை இருப்பதனால அஸ்ய அதிப்பிரியகா கஷ்டித்து அஸ்ய அப்ரியகா அபி கஷ்டித்துன்னு யாரும் அவருக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ இல்லை ஏக்கா கர்திருநாம் குணதோஷையோகோ சர்வத்தியாம் திரஷ்டா இந்த உலகம் இந்த சிருஷ்டி என்பதை பார்த்து கொண்டிருக்கின்ற திரஷ்டா இப்போ கனவு உலகத்தில் இருக்கிறவர் இவர் கனவை பார்த்துட்டு இருக்கிறவர் யாரு பக்கத்தில் இருக்கிற அம்மாவா இவரே தான் உற்பத்தி பண்ணவரும் இவர் அதில் நடிப்பவரும் இவர் அதில் கஷ்டப்படுற இவர் அதில் கொஞ்சவரும் இவர் அடி வாங்குறவரு இவரு அதை பார்த்துட்டு இருக்கிறவரும் தான் அடி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஐயோ கத்துறாரு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எழுப்புறாங்க கொஞ்சதல் நிறைய ஆயிடுச்சுன்னா என்ன விட்டுடு என்ன முத்தம் கொடுக்காத அப்படின்னு சொல்றது இந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற அம்மா யாரு கிட்டடா முத்தம் வாங்கிட்டு இருக்கிறேன்னு குழந்தைய கேக்கிறான் அப்ப இரண்டுமே தோற்றங்கள் இந்த தோற்றங்களை பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கின்றான் அந்த ஜீவன் அதனால நாதத்தே ஆத்மாஹி குணம் ந தோஷம் ந கிரியாஃபலம் உதாசீனவதாசீனஹா பராவர திருக் ஈஸ்வர சினிமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறார் ஈஸ்வரன் ஏன்னா அவருக்கு இந்த ஞானம் இருக்கின்றது என்ன ஞானம் இது எல்லாம் ஒரு தோற்றம் நமக்கு இது தோற்றம்னு ஞானம் இருந்தா ரசிப்போம் சினிமாவை பொழுது எவ்வளோ அழகாக ரசிக்கிறோம் அந்த சின்ன திரையில் அல்லது பெரிய திரையில் யாராவது அழகிறாங்கன்னு வச்சுங்களேன் நம்மளும் சேர்ந்து அழகோமா அப்படியே நம்ம கண்ணில் தண்ணி வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது நல்லா நடிக்கிறாரப்பா நம்ம கதையை தான் எடுத்து நடிச்சிருக்கார் அப்போது பாதிப்பு இல்லை இந்த ஞானம் இருப்பதனாலேயே பாதிப்பு இல்லை அதனால் நான் போயிட்டேன் போயிட்டேன்னு சொல்லி அழாதீங்க நான் எங்கேயும் போகவே முடியாது ஜீவன் சொல்லுது இந்த குழந்தையா இருந்த ஜீவன் சொல்லுது நான் எங்கேயும் போக முடியாது நான் நித்தியன் உண்மையை புரிந்து கொண்டு இரண்டு நிலையில உண்மை வியாபகாரி நிலையில ஒரு உண்மை என்ன சர்வம் நாம ரூபம் அனித்யம் எது எல்லாம் நாம ரூபத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றதோ அது அனித்தியம் அசம்பலேஜ் அப்படின்னு வார் என்னுடைய ஆச்சாரியார் அசம்பலேஜ் அசம்பலேஜ்னா கூட்டு பொருள் கூட்டி வைத்ததுனாலேயே அந்த கூட்டு பொருள் என்னாக ஒரு காலத்தில் பிரிந்துவிடும் வாங்கின காரு ஜென்மா ஃபுல்லாக கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா எல்லாரும் பார்த்து கேட்பாங்க எந்த வருஷத்து மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாங்கணும் இருபத்தெட்டு வருஷமா அப்படின்னு கேட்பேன் ஓல்டு அம்பாசிடர் வித்துடுங்க அதை விற்கிறதுக்கு நமக்கு ஆசை இருக்குதா இல்லையா இருக்கா இல்லையா யாராவது வாங்கிட்டா வித்துக்குன்னு தானே சந்தோஷமா பகவான் சொல்றான் உன் உடம்பே ஓல்டு மாடல் அம்பாசிடர் தான்ப்பா ஏன் அதை விற்க மாட்டேன் நான் புதுசாக கொடுக்குறேன் புது கார் கொடுக்குறேன்ப்பா நல்ல கார் கூட உனக்கு கொடுக்குறேன் நல்ல மாடலே கொடுக்குறேன் ஆ அது எப்படி எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் அந்த பல்லு செட்டு போட்டுட்டு முறுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குதை தவிர இந்த ஓல்டு மாடல் காரை விற்க முடியல இது கார் தான் சொல்லுது சாஸ்திரம் ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரத்தம் ஏவத்து ஒரு பழைய சாமான் நம்மளை விட்டு போனால் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் இந்த உடம்பு பழச்சி தானே அட்லீஸ்ட் அறுபது வயசுக்கு அப்புறம் பழச்சி தானே ஆனால் அதுக்கப்புறம் தான் பற்று பயங்கரமாக வருது அந்த முடிக்கு டை போடுறதும் அந்த நெயிலுக்கு பாலிஷ் போடுறதும் எப்போ ஆரம்பிக்குது அறுபதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் இவன் பரட்டை தலையாக கூட இருப்பான் எண்ணெய் கூட தேய்ச்சிருக்க மாட்டான் சரீர பாவனையும் குழந்தையாக இருக்கும் சரீர பாவனை ரொம்ப க குறைவாக இருக்கும் அப்புறம் பிள்ளை பருவத்தில் இன்னும் குறைவாக இருக்கும் அம்மா தான் சொல்லுவாங்க தலை பரட்ட தலையாக இருக்குது தலை வாருடா எண்ணெய் தேய்ச்சி குளிடா அப்படின்னு எதாவது சொல்லுவாங்க கண்டுக்கவே மாட்டான் ஆனால் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆன உடனே என்ன கேர் எடுக்க வேண்டியது ஓல்டு அம்பாசிடர் மாடலை கட்டிட்டு அழகிறீங்களே ம் அப்படின்னு காலதெய்வத்தை கருணையோடு வந்து சொல்லுது கொடுத்துரு நான் உனக்கு புதுசு கொடுக்குறேன் ஆ இல்லை இல்லை கொடுக்க மாட்டேன் நீ கொடுப்பேன்னு என்ன நிச்சயம் இதே மாதிரி நல்ல மாடல் கொடுப்பேன் நல்ல மாடல் வரணும்னா இப்போ இந்த கொடுத்த இந்த சரீரத்தை வச்சு நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தால் நல்ல மாடல் சரீரம் கிடைக்கும் அதனால் வியாபாரத்தில் எல்லா நாமரூபமும் அனித்தியம் என்ற உணர்வு திட்டமாக பழகலாம் அன்பாக இருக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் வாங்கணும் கிடைக்கணுன்றது மட்டும் இருக்குது எல்லோருக்கிட்டையும் அன்பாக இருக்கலாம் அன்பாக இருப்பதனுடைய ஒரே அர்த்தம் என்னன்னா கொடுக்கும் கைகளாக இருக்கும் கொடுக்கும் மனங்களாக கொடுக்கும் கைகளாக கொடுக்கும் வாழ்க்கையாக இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையாக இது வந்து நம் புரியுதோ இல்லையோ பிராக்டிஸ் பண்ணும் பல்லு வழக்குனா நல்லதுன்னு நமக்கு புரிஞ்சா பிராக்டிஸ் பண்ணோம் சொல்லுங்க அம்மா சொன்னாங்கன்னு பிராக்டிஸ் பண்ணு அப்புறமா புரிஞ்சுக்கணுமா இல்லையா ஆடை அணிந்தால் முறையானதுன்னு புரிஞ்ச ஆடை அணிந்தோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்முடைய தாய் தந்தை நம்மளோட ஆடை அணிய செய்வதற்கு ஆனா இப்ப புரிஞ்ச உடனே நம்மளே செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் புரியுதோ இல்லையோ அப்படியே ஒத்துக்கொண்டு அதை நாம் பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு அதனுடைய தாற்பயம் சரியானது சாஸ்திரம் எதை சொன்னதோ பெரியோர்கள் எதை சொன்னார்களோ சரியானது எல்லாம் அனித்தியம் வாழ்க்கையில் வருகின்ற நாம ரூபங்கள் எல்லாம் அனித்தியம் என்பது சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையில் பலூன் வந்தது பொம்மைகள் வந்தன புத்தகங்கள் வந்தன சைக்கிள் வந்தது மோட்டார் பைக் வந்தது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாங்கோ பாய் ஃப்ரெண்ட் வந்தாங்கோ கணவன் வந்தார் மனைவி வந்தார் குழந்தைங்க வந்து அறுபது வயசு ஆகிடுத்து எங்கே போனாங்கோ ஆள் அடையாளமே தெரியாது யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க எவ்வளோ நேரம் அவங்கள நத்தி நினைக்கிறீங்க ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது எவ்வளோ ஒன்று இணைந்து இருந்திருப்போம் அப்போ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் இந்த உறவுகளையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றான் ஒருவன் நீங்கா உறவு கொண்டவனாக அவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உறவுகளெல்லாம் யாரோ ஒருத்தன் வரிசையாக கொடுத்துட்டே இருக்கிறான் இல்லையா நாம் வளர 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 நமக்கு தேவையான விஷயங்களை அது பொருட்களாக இருக்கட்டும் சூழ்நிலையாக இருக்கட்டும் அல்லது மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வரிசையாக கொடுத்துட்டே இருக்கிறான் அவனை மறந்து விடக்கூடாது தான் அப்பர் சுவாமிகள் கேட்டார் உற்றார் யார் உளரும் இந்த உற்றார்களை எல்லாம் கொடுத்த உற்றார் யார் உளரும் இந்த உற்றார்கள் எல்லாம் கூட வரவே போறதில்லை குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் ஆனால் அந்த உற்றானை மறந்து விடாமல் இந்த உற்றார்களோடு பழகலாம் அன்பு செய்யலாம் அவர்களுக்கு சேவை செய்யலாம் ஆனால் அவர்கள் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருப்பார்கள் என்பது என்று எதிர்பார்ப்பது துக்கத்துக்கு வழி கொடுக்கும் அதனால ரெண்டு விஷயம் ஒன்று அனித்தியம் என்னென்னு தெரிஞ்சிட்டு அதுக்கிட்ட ஜாக்கிரதையா பழகணும் நித்தியமாக இருக்கின்ற ஈஸ்வரனை நம்முடைய ஆத்மஸ்வரூபமாக கண்டு ஞானம் அடைய வேண்டும் என்ற கருத்தை சொன்ன உடனே மூணு பேரும் இதே கருத்தை சொன்னாங்கப்பார் முதல்ல நாரதரிஷி சொன்னார் யாருக்காக அழகிறப்பா எந்த குழந்தைக்காக ஆளாறன்னு நாரதரிஷி கேட்டார் அப்புறம் அங்கிரசரிஷியும் எல்லா விஷயங்களும் அனித்தியந்தான் நாமரபங்களும் அனித்தியந்தான் சொன்னார் அதே மாதிரி இந்த ஜீவனும் இப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் தெளிவாகிடுத்து அதனால் ராஜாவும் ராணியும் சரணடைந்து இந்த ரிஷிகளை சரணடைந்து எங்களுடைய உஜ்ஜீவனத்திற்கு வழி சொல்லுங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்கள் கடைசி கால வரைக்கும் உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு கூட ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணணும் போதும் சாப்பிட்டது போதும் இவங்களோட சண்டை போட்டது போதும் அப்படின்னு ஒரு டேர்னிங் வரணும் நம்ம வாழ்க்கையில் அதுக்கு தான் இதெல்லாம் கொடுக்குறாரு ஆனால் இருந்தாலும் அப்படியே மருமக வந்து எட்டி உதைச்சா கூட பேரங்கிட்ட வந்துடுது பேரங்கிட்ட வந்துடுது பாசம் நான் என்ன பண்றது சுவாமி அவ அப்படித்தான் ஆனா அவள் பெற்றது இருக்குதே என்னை எப்படி கொஞ்சது தெரியுமா இல்லையே நீ கொஞ்சம் முடியாதேம்மா அவங்க வீட்டுக்கு போய் உன்னை அவமானப்படுத்திடுவாங்க பரவாயில்லை சுவாமி அவ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை என் குழந்தை பேரனை எப்படி நான் பார்க்காம இருக்க ஆனா இன்னொரு பேரன் காத்துட்டு கிருஷ்ணன் காத்துட்ருக்கிறான் என்ன கொஞ்சு என்ன கொஞ்சு என்ன கொஞ்சுன்னு அவன் இருக்கிறதே யாருக்கு தெரியும் நித்தியமான வஸ்துவார்த்தன் காத்துட்ருக்கிறான் தாயாக வர காத்திருக்கிறான் தந்தையாக வர காத்திருக்கிறான் குழந்தையாக பேரனாக ஆனால் அவன் இருப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு அவனை தேடுவதில் நம்முடைய வாழ்க்கை முனைய வேண்டும் அதுதான் வானப்பிரஸ்த ஆசிரமம்னு வச்சாங்க இப்போ வனமும் இல்லை வானப்பிரஸ்தமும் இல்லை போதும்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த ராஜா ராணி எங்களுக்கு போதும் எங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுக்குன்னு சொன்ன உடனே நாரத பகவான் அவருக்கு மந்திர தீட்சை கொடுத்து சங்கிருஷ்ண மந்திரத்தை உபாசனையாக கொடுப்பார் இந்த சித்திரகேது எவ்வளோ தீவிர வைராக்கியத்தோடு இந்த ஜபம் தியானம் பண்ணான்னா சங்கிருஷ்ணமூர்த்தியை பிரத்யம் ஆகிட்டார் அவருடைய தரிசனம் கிடைத்து அவனை ஆசீர்வாதம் செய்து நீண்ட ஆயுள் பாருங்களேன் குழந்தை போயிட்டு நான் உயிரை விட்டுடுறேன்னா இப்போ நீண்ட ஆயுள் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகிடுது நீண்ட ஆயிலை கொடுத்து அவன் ஜாலியாக சுற்றி வர்றதுக்கு ஒரு விமானத்தையும் கொடுத்துட்டார் வித்யாதரஹா அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து வித்யாதாரர்கள்லாம் தேவர்களில் ஒரு குரூப் அவங்க ஸோ இந்த சரீரத்தில் இருந்தாலும் மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் நீ வித்தியாதர்களோட மியூசிக் பார்ட்டி வித்தியாதாரர்கள் யார் மியூசிக் பார்ட்டி அவங்க எல்லாம் மியூசிக்ஸ் மியூசிஷியன்ஸ் அவங்களோட சேர்த்து விட்டுட்டார் அவங்களுக்கு தலைவியான ஆக்கிட்டாரு ஒரு விமானத்தை கொடுத்துட்டார் இவன் என்ன பண்ணுவான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கைலாசம் போவான் வைக்குண்டம் போவான் அப்படி அப்படியே அழகாக போய் பாட்டு பாடிட்டு பகவான் இப்படி ஒரு தடவை கைலாசம் பக்கம் வந்துட்டு இருக்கும் பொழுது பகவான் சிவன் அன்னை பார்வதி தேவியை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பார் அதுவும் ஆடை இல்லாமல் பகவான் சிவன் பார்வதி தேவியை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பார் இருவருக்குமே ஆடை இல்லாமல் இருக்கும் எதிர்க்க பார்த்தா சனக்காதி ரிஷிகள் நாரத ரிஷி மற்றவங்கள்லாம் இருக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா பிரம்ம வித்தியை பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் சிவன் சிவன் வந்து குரு இல்லையா ஞான குரு இல்லையா தட்சிணாமூர்த்தி சப்ஜெக்ட் மேட்ரு பார்த்தா பிரம்ம வித்ய உட்கார்ந்து பார்த்தா எல்லாம் ஞானிகள் பரமஹம்சர்கள் இத பாடம் எடுக்கிறவர் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அம்பாளை இறுக்கி கட்டி பிடிச்சு கொண்டு பிரம்ம வித்தியை சொல்லிட்டுருக்கிறாரு அதை பார்த்த உடனே இவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுது ஏன் இப்படி இருந்தார் அப்படின்னா இந்த காமதேவன் என்ன பண்ணால் இவர் தபஸில் இருக்கும் பொழுது அவரை தொந்தரவு செய்தான் இல்லையா சமாதியில் இருக்கும் பொழுது காமதேவன் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணதுனால அவருடைய சமாதியை கெடுத்தான் இல்லையா பழைய கதை அது அப்போ இவர் நெற்றிக்கண் திறந்து அவனை எரித்து விட்டார் அதனால் சிவனுக்கு மகாதேவனு பட்டம் கொடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து இவன் என்ன பண்ணான் இந்த காமதேவன் சரீரம் எரிந்து விட்டாலும் அவன் இருக்கிறான் இல்லையா அவன் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணான் கிட்ட நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணேன் என்னை நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க உங்களுக்கு உண்மையாலுமே தில்லு இருந்தா நார்மலாக இருக்கும்போது என்னை ஜெயிங்கி பார்க்கலாம் உடனே சிவன் கேட்டார் என்னப்பா நார்மலாக இருக்கிறதுனா என்னப்பா அப்படின்னு ஒரு சாதாரண பிராக்ருத மனிதன் தன் மனைவியோடு எப்படி இருப்பானோ அந்த அந்த நிலையில் நீங்கள் இருக்கும்பொழுது என்னை ஜெயிங்கு பார்க்கலாம் உடனே அது போய் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டார் என மகாதேவன் பட்டம் எல்லோரும் கொடுத்தாங்கோ மகாதேவனா காமத்தை ஜெயித்தவர் தியானத்தில் இருக்கும்போது எல்லாரும் காமத்தை ஜெயிக்க முடியும் என்ன பெரிய விஷயம் சமாதியில் இருக்கும்போது விவகாரத்தில் காமத்தை ஜெயிக்க முடியுமா இந்த நிலையிலையும் உயர்ந்த மனோ நிலையில பிரம்ம வித்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களை மகாதேவன் ஒத்துக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டான் சரி இப்படி ஒரு லீலை தேவைப்படுகின்றது என்பதற்காக பகவான் சிவன் என்ன பண்ணாரு அம்பால தன்னுடைய மடியில உட்கார வைத்து கொண்டு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு சர்வம் அனித்தியம் ரூபங்கள் எல்லாம் ஒரு தோற்றம் இருப்பது ஒரே வஸ்து தான் அப்படின்னு பிரம்ம விதியை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த பேக்ரவுண்ட் தெரியாததுனால இந்த சித்திரக்கேது ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கிறாரு இல்லையா அவருக்கு துவைதம் பாவம் இருக்குது இல்லையா அந்த துவைத பாவத்தோடவே இந்த இருவரையும் பார்க்கின்றார் இந்த இருவரும் இப்படி அமர்ந்து கொண்டிருப்பது மற்ற ரிஷிகளும் பார்க்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் இது குற்றமாவே படல அவங்க கூச்சமும் அடையல அம்பாலும் கூச்சம் அடையில சாதாரண பிரம்ம வித்தியை வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த சித்திரகேதனுடைய மனசு கிளேஷம் அடைந்து அவ என்ன பண்ணிடுறான் சித்திரகேதனுடைய மனம் கிளேஷம் அடைந்து சொல்லுகின்றான் एष लोकगुरुः साक्षात् धर्मं वक्ता शरीरिणाम् आस्ते मुख्यः सभायां वै भूय भार्यया जटाधारस्तीव्रतपा ब्रह्मवादीसभापतिः अङ्गीकृत्य स्त्रियं चास्ते गतह्री प्राकृतो यथा प्रायशः प्राकृताश्चापि स्त्रियं रहसि बिभ्रति அயம் மகாவிரதோ சதசிஸ்திரியம் தன்னுடன் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் இவன் சொல்லுகின்றான் இங்க பாருங்க பிரம்மவாதி சபாபதி நிர்குண பிரம்மத்தை பற்றி பிறருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இவர் தீவிர தவம் செய்தவர் ஆனால் என்ன பண்றாரு ஒரு சாதாரண மனுஷனும் கூட நடந்துக்காத முறையில் இவர் நடந்துக்கிறார் சாதாரண மனுஷன் கூட தன்னுடைய மனைவியை எல்லாருடைய முன்னிலையிலையும் ஆலிங்கனம் செய்ய மாட்டான் ஆனால் இவர் மனைவிய எல்லா ரிஷிகள் முன்னிலும் ஆலிங்கனம் செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அதுவும் விவஸ்தராக ஆடை இல்லாமல் அப்படின்னு இவரை போய் லோக குருன்னு எல்லாரும் சொல்றாங்க சாக்ஷா தர்மம் வக்தா ஷரீரினா எல்லா ஜீவர்களுக்கும் தர்மத்தை போதிப்பவர் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆஸ்தே முக்கியஹா சபாயாம்பை மிச்சுனி பூய பாரியா இப்படி உக்காந்துட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொன்ன உடனே சிவன் பார்த்து சிரிக்கிறார் நகைக்கிறார் ரிஷிகள்லாம் பார்த்து அவன் இடியா இருக்கிறான் அவன் என்ன சொல்ல வந்தான்னு சிவனுக்கு அவனுடைய மனதோடு சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டதுனால சிரித்தார் அவர் கோபம் வரல உண்மையா திட்டினாவே சிவனுக்கு கோபம் வராது தக்ஷன் வந்து உண்மையாகவே திட்டினான் திட்டுல இவன் கிண்டல் பண்றான் என்ன கிண்டல் பண்றான் இந்த ஞான நிஷ்டையை பாருங்கள் சரீர பாவனையே இல்லாமல் தன் மனைவியை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட சரீர பாவனையே இல்லாமல் எப்படி ஞானத்தில் தெளித்து கொண்டிருக்கின்றார் என்பதை பாருங்கள் எப்படி நிர்விகாரனாக காம எண்ணங்கள் அற்றவராக இருக்கின்றார் என்பதை பாருங்கள் பிரம்மவாதிகளாகிய ரிஷிகள் எல்லாம் நமஸ்காரம் செய்யக்கூடிய அளவில் அவருடைய ஞான நிஷ்டை இதை பாருங்கள் அப்படின்றத மனசில் வச்சுட்டு வார்த்தை மட்டும் இந்த மாதிரி கிண்டலாக சொல்றோம் அதனால் பகவானுக்கு அது புரிஞ்சதுனால நகைத்து விடுவார் மற்ற ரிஷிகளுக்கும் இது புரிஞ்சதுனால அமைதியாகிடும் சரியாக கண்டுபிடிச்சிட்டான் ஏன்னா காம எண்ணமும் பிரம்ம தத்துவமும் ஒரே நேரத்தில் ஒரே மனதில் இருக்கவே முடியாது ஆனால் இவர் காமத்தை ஜெயித்தவர் என்றதுனால வெளிப்படையாக இப்படி தெரிஞ்சாலும் அவருடைய மனதில் காமம் இல்லை இதுதான் பிரம்ம வித்யினுடைய பெரிய மகிமை அப்படின்றத சொன்ன உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு பார்வதி அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு இவன் யாரு நாங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துருப்போம் இவன் யார் இது கேட்க பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு அவங்களே நாங்க இந்த மாதிரி இருக்கிறத ஆட்சேபனை செய்யல இவன் யார் மத்தவங்களை திருத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஷாபம் கொடுத்து விடுவார் அயம் கிம் அஜுனா லோகே சாஸ்தா தண்டதர பிரபு அஸ்மத் விதானாம் துஷ்டானாம் நில்லஜ்ஜானாம் நேத தர்மம் கில பத்மயோனிகி ந பிரம்மபுத்திரா நவை பிராநாரதாத்யா நை குமாரோ நிஷேதந்தி அதிவர்த்தினம் ஹரம் நாங்கள் இப்படி இருப்பதை பார்த்து பிரம்மாதி தேவர்களெல்லாம் எதுவும் சொல்லலை தப்புன்னு சொல்லலை ரிஷிகள் எல்லாம் தப்புன்னு சொல்லலை இவன் மட்டும் தப்புன்னு சொல்கிறானே இவன் யார் அதனால் இந்த கர்வம் பிடித்தவன் அசுர யோனியில் பிறக்க கடவான் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்து இந்த கதை எதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு தாத்பரியம் சொல்லிடுறேன் பகவானுக்கு எந்த உருவமும் இல்லை பார்க்கிறவங்க தான் அந்த உருவம் பகவானுக்கு எந்த காமக்ரோத விஷயங்களும் இல்லை பார்ப்பவனுடைய மனதில் இருக்கிற காமக்ரோதங்கள் தான் பகவானுக்கும் இருக்கிறதா தோணும் அதனால தான் தமோகுணம் நிறைந்தவர்கள் எல்லாம் வழிபடுகின்ற தேவதைகளை பாருங்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எல்லாம் கத்தி கபடாவோடு இருக்கும் அவர்கள் வழிபடுகின்ற தேவதைகளுக்கு அவர்கள் வைக்கின்ற நைவேத்தியெல்லாம் என்ன இருக்கும் கடா வெட்டலையா அப்படின்னு கேட்பாங்க அதே சத்துவகுணம் நிறைந்தவர்கள் வழிபடுகின்ற தேவதைகள் எப்படி இருக்கும் கத்தி கபடாக இருக்க ஞானத்தை அடிப்படையாக வைத்திருக்கும் சத்துவகுணம் நிறைந்தவருடைய வழிபாடு எப்படி இருக்கும் ஞானத்தை அடிப்படையாக வைத்திருக்கும் ரஜோகுணமும் தமோ குணமும் நிறைந்தவருடைய வழிபாடு எப்படி இருக்கும் போகத்தை அடிப்படையாக வைத்த வழிபாடாக இருக்கும் அதுக்கேற்ற தேவதை அதற்கேற்ற தேவதா ரூபம் அதற்கேற்ற மந்திரங்கள் அதற்கேற்ற பூஜா விதானங்கள் அப்போ இறைவனுக்கு உருவமில்லாத இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் யாரெல்லாம் கல்பிக்கிறாங்களோ அதை உண்மைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ உபாசனைக்கு கல்பித்துக் கொள்ளலாம் விவகாரத்துக்கு கல்பித்துக் கொள்ளலாம் இனிப்புக்கு உருவமே இல்லை அதை எப்படி அனுபவிக்க முடியும் ஜாங்கிரியா தான் அனுபவிக்க முடியும் லட்டா அனுபவிக்க முடியும் ஜிலேபியாக அனுபவிக்கலாம் இனிப்புக்கு உருவம் இல்லை ஆனால் அது உருவத்தோடு விவகாரத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த லட்டு தான் சத்தியம் லட்டு மட்டும்தான் இனிப்பு அப்படின்னு சொல்றதோ மற்றதெல்லாம் இனிப்பு இல்லைன்னு சொல்றதோ அது அஜானத்தினுடைய அறிகுறி இந்த மாதிரி ஈஸ்வரனை ஒரு குறிப்பிட்ட உருவம் வைத்து இந்த உருவம் மட்டும்தான் இந்த குணங்கள் மட்டும்தான் ஈஸ்வரனுக்கு அப்படின்னு யாரு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து மனமுதிர்ச்சி இல்லை அதனால எங்க பிறந்தால் மனமுதிர்ச்சி கிடைக்குமோ அந்த பிறவியை அடையட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு மனமுதிர்ச்சி இருக்கு இவருடைய மகிமையே வெளியே சொல்றதுக்காக அவன் சொன்னான் ஆனால் அம்மா வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கினாங்கோ தான் லூ ஸ்டாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க லூ ஸ்டாக்கே பண்ணக்கூடாது அப்புறம் ஒன்று நினச்சிட்டு இன்னொன்று சொல்லக்கூடாது ஏன்னா அவன் கேட்குறவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியாத உடனே இவன் என்ன பண்ணா சித்திரக்கேது விமானத்திலேருந்து இறங்கி வந்து அம்பாள் திருவடியில் விழுந்து அம்மா நான் சொன்னதனுடைய அர்த்தம் அப்பாவுக்கு புரிஞ்சுடுச்சு இவங்களுக்கும் புரிஞ்சுடுச்சு உங்களுக்கு ஏதோ புரியல போல இருக்கு அதனால் நீங்கள் சாபம் கொடுத்துட்டீங்க பரவாயில்லை உங்களுடைய சாபத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் பிரதி கிருண்ணாமிதே சாபம் ஆத்மனோ அஞ்சலி நாம்பிக்கே தேவை புரோக்தம் பூர்வதிஷ்டம் கி தஸ்யத்து உங்களுடைய சாபத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் ஏன்னா இந்த ஷாபமே நீங்கள் கொடுத்ததில்ல என்னுடைய புராரதத்தின் காரணமாக வந்துடும் நான் ஏன் இந்த பக்கம் வரணும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்கணும் எதுவும் பிளான்ட் இல்லை பாருங்கள் நான் பாட்டின ஏதோ ஊர் சுற்றலான்னு வந்தால் இந்த பக்கம் கைலேஷம் போகலான்னு வந்தோம் இன்றைக்கின்னு பார்த்து இந்த மாதிரி ஒரு கோலத்தில் நீங்கள்லாம் உட்காந்துட்ருக்குறீங்க அதை பார்த்துட்டு எனக்கு சில வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்தது இப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா அசுரனாக போகிறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படி சாபத்தால் பிறந்தவன் தான் இந்த விருத்தராசுரன் அதுக்காக இந்த கதை சொன்னாங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணுன்றதுக்கு இந்த கதை தெரிஞ்சா கூட எந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ அந்த நேரத்தில் அப்படி அவங்க கிட்ட மட்டும்தான் இவர் கேட்டாங்களே யாராவது வேணும்னா லைட்டாக தூரமாக நிறுத்திட்டு இவனு வந்து கிளாஸ்ல உக்காந்துருக்கலாம் தானே இல்லை வானம்ப்பா நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை பிராப்தமே இல்லைன்னு போயிடலாம் இல்லையா வாயை வச்சுட்டு சும்மா இல்லை இவர் ஏதோ வாயை விட்டுட்டாரு அதான் பிராரப்தோன்னு சொல்லாங்க நமக்கே புரியாது எப்படி என் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வந்தது அந்த வார்த்தையை பிடிச்சிக்குவான் நம்ம விரோதி இப்படி சொன்னியே இருபத்தஞ்சி வருஷம் சொல்லி சொல்லி காமிப்பான் அட சும்மா பா வாய் தவறி வந்துடுது ம் அது எப்படி வாய் தவறி நல்ல ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நமக்கு எல்லாம் சொல்லிட்டு பாரு சாஸ்திரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது சாஸ்திரம் தான் இது படிக்கும்போது நமக்கு ஃப்ளாஷ்பேக் வரும் ஆமாம் நம்மளும் அப்படி தான் அதனால்தான் பார்வையை வைத்து முடிவு செய்து விடக்கூடாது அந்த பார்க்கிறோடைய மனோநிலை அந்த நேரத்தில் எப்படி இருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்செப்ஷன் கிடைக்கும் அப்படியே நமக்கு தப்பா தெரிஞ்சாலும் வாயை விட்டுடக்கூடாது என்னவோ நமக்கு புரியலன்னு போயிடணுமே தவிர வாயை விட்டுடக்கூடாது அப்படி வாயை விட்டுட்டா இந்த மாதிரி வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான் ஆனால் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அது வேற பாருங்களே கொஞ்சம் தான் முயற்சி பண்ண முடியும் ஆக்சிடென்ட் வராமல் இருக்கணும்னு எவ்வளோ நேரம் முயற்சி பண்ண முடியும் கொஞ்சம் தான் முயற்சி பண்ண முடியும் ஆனால் ஆக்சிடென்ட் வராமல இருக்குது அப்போ ஆக்சிடென்ட் வந்துட்டா உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லி காட்டுறாரு சித்திரகேது என்ன சொல்றாரு அம்மா ஐ அக்செப்ட் யுவர் ஷாபா பார்த்தீங்களா அக்செப்டுன்னு சொல்லிருந்தேன் இல்லையா அப்படியே ஒத்துக்கிறாரு என்ன சொல்றாரு பிரதிகிருண்ணா தேய் ஷாபம் ஆத்மநகா அஞ்சலினா நமஸ்காரம் பண்ணி நீ கொடுத்த ஷாபத்தை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு தெரியும் உன் வாயிலிருந்து வந்த இந்த ஷாபம் ஏன்னா நீ கருணாமூர்த்தி உன் வாயிலிருந்து ஷாபம் வருமா நீ சாபம் கொடுக்கும்போது கூட என்ன சொன்னேன் ஏ புத்திரன்னு கூப்பிட்டேன் அம்மா அவள் வந்து சாபம் கொடுக்கும்போது கூட ஏ புத்திரனே இந்த மாதிரி உனக்கு மண்டை கோளாறு ஆயிருக்குதே அப்படின்னு சொல்லி குழந்தைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ சாபம் கொடுத்துருக்குற உனக்கு என்னிடத்தில் அன்பு இருக்குது எனக்கு புரியுது அதனால நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் உன்னை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன் என்ன அதுன்னா சம்சார சக்கரேயே தஸ்மின் ஜந்து அஜான மோஹிதா பிராமயன் சுகதுக்கம் சுங்கே சர்வத்திர சர்வதா குணப்பிரவாகையே தஸ்மின் கஷாப கோணு கிரகா வாழ்க்கையில் எது ஷாவம் எது அணுகிறகம் அதை சொல்லி பார்க்கலாம் எது ஷாபனும் தெரியுதோ அது அனுகிரகமாக இருக்கலாம் எது அனுகிரகம்னு தெரியுதோ அது ஷாபமாக இருக்கலாம் இந்த சம்சார சக்கரத்தில் எது சுகத்துக்கு காரணம் எது துக்கத்துக்கு காரணம் அப்படின்றது நிர்ணயம் பண்ணாத விஷயம் அதை பற்றி அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு முடிச்சுட்டார் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத க்ளேஷனா ஷாய गोविन्दाय नमो नमः तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन्मनसो महोत्सवं तदेव शोकार्णवशोचनं नृणां गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द